நடக்கலான்னு அப்படின்னு மனசில் பட்டுது. அது மூணு மணி நேரத்துக்குள்ளே ஒரு செய்தியாகவே வந்தோன்னே கொஞ்சம் வருத்தப்பட்டேன். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு இதில் கண்டுபிடிக்க முடியும். எந்த டைமில் சொர்க்கம் ஓப்பன் பண்ணோன்னு அது கணக்கு இருக்குது. அந்த திதியை வச்சு தான் எப்போ கொன்னாங்கூட தெரியாமல் இந்த உலகத்துக்கு போச்சோ, அதை கொன்ன ஏவி விட்ட ஆளுக்கும் அதே நிலைமை தான் நடக்கும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் பொன்முடி நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு மார்கழி மாதம் பத்தினா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மார்கழி மாசம், ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. சொர்க்கவாசல் திறக்கிற மாசம் அப்படின்னு நம்ம வந்து பொதுவாக, ஆனா ஆதிகாலத்திலேருந்து மார்கழிக்கு வந்து ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. சொர்க்க வாசல் ஓப்பன் பண்ணுறதுக்காகவே சில பேர் காத்துட்ருப்பாங்க. எல்லாம் வந்து மரணத்தை வந்து எல்லாம் பயப்படுவாங்கல்ல, ஐயோ மரணம் எனக்கு வேண்டாம். ஆனால் சொர்க்க வாசல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இறந்தால் அது வந்து பெருமையை எடுத்துக்குவாங்க, அந்த சாவை வந்து கொண்டாடுவாங்க. அப்படி தான் ஆதிகாலத்திலேருந்தே நடந்திருக்குது. பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் ஆகியிருக்குது. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு இதில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மார்கழிக்கு இது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ ஆடு எப்படி பேசலோ அதே மாதிரி மார்கழியும் பேசலாம். ஓகே. ஸோ இப்போ இப்போ ரீசெண்டாக கூட விஜயகாந்த் அவர்கள் வந்து நானே நிறைய இன்டர்வியூவில் கும்பமோ மீனமோ சம் இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போது போட்டாரி நட்சத்திரம் அது கன்ஃபார்ம், அது ரெண்டா உடையறதுனால இதாகும். அப்போது அவருக்கு 7.5 நடந்துட்டு, 7.5 ஒரு சாவு வரக்கூடாது. நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். போன தடவை ரொம்ப சீரியஸ் ஆன போது ஒருத்தர் கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த அமாவாசை தாண்டிட்டேன்னா தப்பிச்சுக்காது, இந்த பௌர்ணமி தாண்டா தப்பிச்சு போயிட்டு விட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ ரீசெண்டாக போயிட்டு அப்போ நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அப்போ நான் பயங்கர ஹாப்பியானேன். திருப்பி திடீர்னு பார்த்தா சீரியஸ் அது இதுன்னு சொன்னேன். நான் மிகப்பெரிய சாக்கு. அப்போ கொஞ்சம் வருத்தப்பட்டேன். பண்ணும்போது அப்போ மார்கழி மாதம்னு சொன்னோன்னே அந்த ஆத்மா வந்து எடுத்துக்குது. நடக்கலான்னு அப்படின்னு மனசில் பட்டுது. அது மூணு மணி நேரத்துக்குள்ளே ஒரு செய்தியாகவே வந்தோன்னே கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஏன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் பெரிய பந்தம் இருக்குது. எங்கள் சித்தப்பா வகையில் டாக்டர் ஆர் சுந்தரராஜன் எனக்கு சித்தப்பா ஆகணும். அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது விஜயகாந்த் சார் ஒரு ஜாதகமெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துருக்காரு. அந்த ஒரு செகண்ட் எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருந்தது, தூக்கம் வரல. ஆனால் மார்கழியில் இறந்தோன்னே எனக்கு மிகப்பெரிய சுகத்துக்கு அவர் போயிட்டாரு. ஸோ அது என்ன ஸ்பெஷல் சார் மார்கழியில் இறக்குறதுனால அந்த ஆத்மாக்கு என்ன கிடைக்கும்? என்னன்னா வைகுண்டம் ஓப்பன் ஆகுதுங்க. பெருமாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைகுண்டத்தை ஓப்பன் பண்ணி இந்த 30 நாளில் அந்த சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணும்போது யாரெல்லாம் இறக்குறாங்களோ ஈ முதல் ஈசன் வரைக்கும், நாம் வந்து மனுஷனாக மட்டும்தான் கணக்கு போடுறோம், இந்த மிருகம் இருந்தாலும் அங்கே தான் போய் சேரும், ஈ செத்தாலும் அங்கே தான் போய் சேரும். அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகும்போது அந்த கணக்கு இல்லை, அவங்க பாவ கணக்கு கிடையாது. பாவ கணக்கு கிடையாது. இப்போ நான் பாவ கணக்கு போட்டு எமதமா அது பண்ணுவார் இது பண்ணுவார் பிரிப்பாங்க நல்லா சொல்லுவேன். இப்போ பாவ கணக்கு கிடையாது, டைரக்டாக சொர்க்கம் சொர்க்கம். அவங்களை எந்த விதமான அந்த ஆத்மா மறுபடி இன்னொரு ஜென்மம் எடுக்கக்கும் கூட அவ்வளோ சிங்கத்தில் வராது. திருப்பப்பட்டு ஒருவேளை எதுலையாவது போய் இறங்கினாவோ இல்லை உள்ளே போய் ஒரு இதோட பூந்து வந்தால் இன்னொரு ஜென்மம் வரும், இல்லைன்னா அதுவும் வராது. அது மிகப்பெரிய விஜயகாந்த் சாருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து அந்த ஆத்மா வந்து எத்தனையோ பேர் வாழ்த்தியிருக்கேன். நான் ஒருத்த வாழ்த்தியெல்லாம் இல்லை, ஒரு பெரிய கூட்டம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நமக்கு. கூட்டத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, கூட்டம் எவ்வளோ வேணாலும் கூட்டட்டும், அவன் சாவு என்ன திதியில் எந்த டைமில் சொர்க்கம் ஓப்பன் பண்ணோன்னு அது கணக்கு இருக்குது. அந்த திதியை வச்சு தான் 6 மாதம் மூடல், 1 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாதுனால நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் விஷயத்தில் அது இல்லவே இல்லை, நேராக வந்து சொர்க்கத்துக்கே போயிட்டாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கழுகும் கூட சாதா கழுகு கிடையாது, கழுத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கழுகு, அது வந்து வெள்ளை கழுகு, அந்த கிருஷ்ண கழுகுன்னு சொல்லுவாங்க.
அந்த கழுகு தான் சுத்திட்டு இருந்தது. அது பறந்த என்ன அர்த்தம்? கழுகு பேர் கிருஷ்ண கழுகு. கிருஷ்ண கழுகு. அப்ப அதுவே பறந்துக்கும் போது அது மிகப்பெரிய அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குது, அவரோட ஆத்மாவுக்கு வழி விட்டுருக்குதுன்னு கூட சொல்லலாம். என்ன வேணாலும் நம்மளோட நாலேஜுக்கு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க இருகை கூப்பிட்டு கூட்டிகிட்டு போன மாதிரி தான் நாம் நினைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு மிருகத்து மூலியமாக தான் எல்லாம் ஏறி விட்டு தூக்கிட்டு போவாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ யமதர்மம் வந்து ஒரு எறும்பு மாட்டு மேலே தான் உட்காந்துட்டு சிம்பிள் இருக்குதுல்ல, அது மாதிரி கிருஷ்ண பகிர்ந்து மூலியமாக தான் ஒரு ஆத்மா மேலே வழி அனுப்பிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. வழி வழி அவ வரவேற்பு கொடுத்து கூட்டி எடுத்துகிட்டு போன மாதிரி அவளோட சாபம் வந்து அவ மயிட்டு ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாரு, பாடி இங்கே வந்துருக்குது. ஆனால் பாடிக்கு மேலே ரெண்டு சுற்றி இருக்குதுன்னா அது வந்து ஒரு அடையாளப்படுத்துறது. ரெண்டு கழுகு வேற சொல்லியிருந்தீங்க. ரெண்டு கழுகு, நான் ரெண்டு கழுகு பார்த்தேன். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இதே டைமில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணணும்னா எம்ஜிஆர் இந்த இதில் வந்து இவங்க எல்லாருமே ஒரு வகையில் நிறைய தானங்கள் தர்மங்கள் நியாயம் தர்மம் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் பண்ண அளவுக்கு யாருமே பண்ண முடியல. அப்படி அந்த இடத்த விஜயகாந்த் சார் பிடிச்சிருக்காரு. ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க, ஒரு அயன் லேடியாக இருந்து பண்ணியிருக்காங்க. சில கருப்பு அடையாளமும் அவங்களுக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, வீரப்பன் ஒருத்தர் இருந்தாங்க, அவரும் வந்து எப்படி நம்ம நாட்டில் வந்து நாம் எப்படி கடவுளை கும்பிடுவோமோ, அவர் வந்து வனத்தில் வன தேவதையை கும்பிட்டுருவோம். நம்மளை விட அவருக்கு கொஞ்சம் பவர் அதிகம். இப்போ நான் சின்ன வயசுலேருந்தே அதை உணர்ந்ததுனால இப்போ அவரோட இன்டர்வியூவில் நீங்கள் பாருங்க, பார்த்தீங்கன்னா அவர் வந்து குளிக்காமல் சாமி கும்பிட்டு பாருங்க, கடவுள் அவர் பக்கம் இருந்திருக்காரு. மூணு நேரம் குளித்தேன், 30 தடவை பல் வளர்க்குறேன், இந்த இப்போ காமெடி வேலையில் அது எல்லாத்தையும் விட குளிக்காமல் கும்பிட்டு பல சாதனை அடிச்சிருக்காரு வியப்பேன். ஒரு ஆத்மசக்தி உள்ள ஒரு ஆள், நம்ம அவ தப்பு பண்ணாது வெயிட் பண்ணாது அந்த கதைக்கே நம்ம போகல. ஒரு ஆத்மாவுக்கும் சக்தி இருக்குது, உங்களுக்கு எனக்கு மக்களுக்கு சாதாரண ஒரு புழுவுக்கும் கூட சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஆத்மாவாக நம்ம அவ பார்க்கும்போது அவ வந்து பெரிய ஒரு தெய்வீக உணர்வு உடையவர். அவ நசுக்கி கொல்லப்பட்டது, அது எந்த வகையிலையும் அந்த குற்றம் வந்து மிகப்பெரிய குற்றம் ஜோதிட ரீதியாக. வீரப்பனை எப்படி வந்து மறைமுகமாக எப்போ கொன்னாங்கூட தெரியாமல் இந்த உலகத்துக்கு போச்சோ, அதை கொன்ன ஏவி விட்ட ஆளுக்குமே அதே நிலைமை தான் நடக்கும். அதே மாதிரி ஆயிடுச்சு ஆச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, மக்கள் என் மேலே தப்பாக சொன்னாலும் சொல்லலாம், வெயிட்டர் நான் ஆன்மீக ரீதியாக தான் இதை சொல்கிறேன். எனக்கும் அம்மாவை பிடிக்கும், ஆனால் அவங்க செஞ்ச ஒரே தவறு தொட்ட இடம் தப்பான இடத்துல தொட்டுருக்காங்க, மன்னிச்சு விட்டுருக்கலாம். எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, அவ மன்னிச்சு விட்டு அவங்க நினச்சிருந்தா பண்ணியிருக்கணும். அதுக்கு பதிலாக நசுக்கப்பட்டு ஆளே இல்லாமல் போனது அவனோட சாவம் கூட இருக்குவான். இந்த சாவுலையும் மர்மம் இப்போ வரைக்கும் நாட்டில் இருக்குது. ரெண்டு சாவுலையும் மர்மம் இருக்கு இல்லையா? ஆ, அந்த சாவுக்கு அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அவங்க மேம் மேடமுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், அது எப்படி செத்தாங்கன்னு தெரியும். ஆனால் இவங்க சாவை யாருக்குமே தெரியாது, ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். சசிகலா அம்மாவுக்கு தெரியும், அவங்களோட எல்லா நிழல் மாதிரி தானே அவங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் எதனால் இருந்தாங்க, அந்த டாக்டருக்கு தெரியும். அது மாதிரி அந்த சாவோட ரகசியம், ரகசியமாக கொண்டதுனால அவனோட ஆத்மா சாதாரண ஆத்மா கிடையாது, அந்த ஆத்மா இவங்களையும் ஒரு கை பார்த்துருக்கும். நான் ஆத்மா ரீதியாக தான் பேசுகிறேன், அவங்களோட பவர் பேர் புகழ் இதுலெல்லாம் நான் கை வைக்கல, நான் பேசவும்ல, அது தகுதியும் எனக்கு கிடையாது. அது அதுக்குள்ளே நம்ம போகணும், அது பேசணும். நம்ம ஆன்மீக ரீதியாக வந்துட்டு அதை பேசக்கூடாது, ஆனால் ஆத்மா ரீதியாக பேசலாம், தர்மத்தை பேசலாம், தர்மம் பேசணும். இப்போ ராஜாவாக இருப்பான், ஒரு ஜோசியாக இருந்தால் ஆட்டி வச்சுட்டு இருப்பான், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அந்த ஜோசியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. தனக்கு பிறக்க போக குழந்தையும் கூட அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்லுவான், இந்த காலத்தில் இப்போ நான் வந்து என் குழந்தையை பெற்றுக்கலாமா பிறக்கலாமா, இதெல்லாம் வந்து ஒரு ஜோசிகான ஒரு பர்சனல் ஜோசிகா மாதிரி இப்போ எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அது மாதிரி ராஜா காலத்தில் நடந்துருக்குது, இருந்துருக்காங்க. அவங்க தான் ஆட்சி, ஒரு மறைமுகமான ஆட்சி நடந்துட்டு இருக்கும்.
இன்னைக்கு காலம் ஆயிடுச்சு. இப்போ ஆனாலும் தர்மம் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்கள்ல, அப்போ வீரப்பனோட தர்மம் அங்கே அது மாதிரி எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஒரு பெரிய யார் நல்லவங்க அப்படின்னு எல்லாம் நிறைய போட்டிகள் நடந்தது. ரெண்டு ரசிகளுக்கும் ஒரு பெரிய போட்டி நடந்தது. எங்கள் சமகாலத்தில் நான் இப்போ சின்ன பையனாக இருந்தேன், எங்கள் அப்பா பேசினது உண்டு, பார்த்தது உண்டு, கேட்டது உண்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, எம்ஜிஆர் இறந்தது வந்து ஒரு மார்கழி மாதம் வைகுண்ட தேசி. அப்போ நானும் எங்கள் அப்பாவும் பேசிக்குவோம். அப்போ சிவாஜி எதில் இறந்தாருன்னா, அதை வச்சு நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு. ஆமாடா, இதுவும் ஒரு நல்ல ஐடியாதுன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் எனக்கு செய்தி வருது, நாங்களும் அதே அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கும்போது, பொதுவாக ஆடி மாதம் ஒரு பெருவங்களுக்கு வந்து யாருக்குமே பண்ண முடியலன்னா அந்த நாளில் 19 கும்பிட்டுணும், ஆடி அமாவாசை அன்னைக்கு கும்பிட்டுருங்க. ஆனால் பாட்டிமி அன்னைக்கு யாராக இருந்தாலும், பாட்டிமி அன்னைக்கு எந்த நல்ல காயும் பண்ண மாட்டாங்க, எந்த கெட்ட காயும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப மோசமான திதி அது. அதில் தான் சிவாஜி இறந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் விதி. அத்தை அப்போது எவ்வளோ சொத்து வச்சா இங்கே கணக்கு இல்லை, எவ்வளோ பெரிய பேர் வாங்கணும்னு கணக்கு இல்லை. சாவில் தெரிஞ்சிடும் சொன்னது வந்து கூட்டத்தை பார்த்துடல, திதியை பார்த்து. எம்ஜிஆர் இறந்தது ஒரு மிகப்பெரிய நல்ல திதி, சொர்க்கத்துக்கு போனார். சிவாஜி இறந்தது ஒரு தப்பான திதி. இது எந்த இடத்துல வேணாலும் எங்கே வேணாலும் நான் சொல்ல முடியும். நான் படித்த தர்மம், நான் படித்த ஜோசியம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது மூலிமா நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் அது மாதிரி விஜயகாந்த், இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம அங்கே போனதுக்கு காரணம் என்னென்னா, தொபிலிங்கள் அது மாதிரி சாதாரண மக்கள் ஆடு மாடு அமாவாசை அன்னைக்கும் கூட இருந்துடலாம், ஆனால் பாட்டிமி அன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான இது. அப்போனா நம்ம செஞ்ச கருமாக்கள் அதிலிருந்தே ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடும், நாம் வந்து ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கோம், நாம் அதுக்கப்புறமாவது நல்லது பண்ணணும். அவங்களோட சங்கதினர், அவங்க அடுத்தடுத்து வராங்க, அவங்களெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கணும், அதை உடைக்கணும். இப்போ வந்து காயப்படுத்தவோ அவர் களங்கப்படுத்தவோ நான் சொல்லலை. இது சொன்னால் மக்களுக்கு தெரியணுக்காக இதை சொன்னேன். அந்த அந்த திவி வந்து அப்படிப்பட்டது. அதுக்கப்புறமாவது என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு நாம் வந்து கரெக்டாக நடந்துக்கணும். என்னென்ன விஷயத்தில் நடக்கணும்னா, அடுத்தவங்க சொத்து, அடுத்தவங்களோட பொருள், அடுத்தவங்க உடைமைகள், பெண்கள் விஷயத்தில் தவறாக நடந்துக்காமல், தனக்கு இருக்க பவரை தவறாக பயன்படுத்தி கொள்ளாமல் அவங்களுக்கு உண்டானதை கொடுத்து வாழ வச்சோம்னா கண்டிப்பாக அந்த ஆத்மா அவங்கள காப்பாற்றும். 4 ரூமுக்குள்ளே இருக்குது நம்ம, இப்போ நான் என்ன வேணும்னு சொல்லலாம்னு நினச்சா அது மிகப்பெரிய தவறு. அது மாதிரி நான் என்கிட்ட பவர் இருக்குதுன்னு சொல்லி போட்டு என்ன வேணும்னு செஞ்சாலும் அது மிகப்பெரிய தவறு. எனக்கு ஒருத்தன் பின்னாடியே பார்த்துட்டுப்பான் அப்படின்னா என்னது, மேலேருந்து ஒரு 9வது ஸ்கை ஒன்று இருக்குது, 8 திசை தான் இருக்குது, 9வது ஒரு திசை இருக்குது, அந்த திசை மேலே, அந்த மேலே இருக்கவன் 10 இருக்குது, 5 இருக்குது, அண்டர் கிரவுண்டில் இருக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சா அது மிகப்பெரிய தவறு. அப்படி நாட்டுக்குள்ளே பண்ணிவிட்டு அவன் போய் கோயிலில் போய் விழுந்தாலும், போய் நான் தர்மம் பண்ணேன், தானம் பண்ணேன், எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது நடக்காது. இப்போ விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் கை வச்சார், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார். அவர் வேலை செய்கிற இடத்துல அங்கே இங்கே தொழிலாளி நிறைய விஷயம். எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருந்தது, நான் அப்போ வந்து ஆர்டிஸ்ட் மேனேஜர் இருந்தேன். அப்போது ஆர்டிஸ்ட்டுக்கு நான் மேனேஜர் இருக்கேன். சபையின் ஒரு படம் போயிட்டுருக்குது, ஒரு ஷூட் போயிட்டுருக்கு. அவரோட இருக்க ஆட்கள் வந்து கொஞ்சம், அப்போ தலைவர் இருந்தார், கொஞ்சம் டாமினேஷன் அதிகமாக இருந்தது. இது அவருக்கு தெரியாது, ஏதோ நல்லது பண்ணுறாங்க அவர் மிரட்டி இருக்கலாம். இப்போ இன்னைக்கும் கூட ஒருத்தர் சொன்னார் ராஜேந்திரன், பின்னாடி தப்பு பண்ணாவே ஓங்கி அடிப்பா, தப்பாக சொல்லாதடா ரைட்டாக சொல்லு, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு சொல்லியிருந்ததாக ராஜேந்திர சார் பதிவு பண்ணுறார். இதை வச்சு என்னென்னா, அவர் வந்து என்ன நடக்குதுன்னு அவர் நாலேஜுக்கு போகல போகல. அப்போ என்னோடய ஆர்டிஸ்ட்டை மிரட்டி கூப்பிடுறாங்க. என் ஆர்டிஸ்ட் வந்து அஜித் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு இவங்க கூப்பிட்டு டேட்டெல்லாம் சொல்லாமல் கிளம்பி வா கிளம்பி வான்னு சொல்லி மேட்டிருக்காங்க. நாங்கள் போகல, அஜித்தோட படத்துக்கு போயிட்டோம், அங்கே ஷூட் போயிட்டுருக்குது. நான் தான் சொன்னேன், எதுவும் ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் அவங்க போங்க, வந்ததை பார்த்துக்கலாம், பயப்படுறாரு என்னோடய ஆர்டிஸ்ட். அப்போ நான் அதுக்கு மேனேஜராக இருக்கேன், நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன்.
அதை முடிச்சுட்டு பஞ்சாயத்தெல்லாம் நடக்குது, எனக்கு ஃபோன் வருது, யூனியன் வைக்க போகுது, படம் ஒரு காம்பினேஷன் சீன், தூக்கவும் முடியாது, கண்டினியூட்டி கண்டினியூட்டி இருக்குது, ஆல்ரெடி நிறைய முடிச்சுட்டு திருப்பி எடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, இவங்களுக்காக வெயிட் பண்ணுது, படமே கேன்சல் ஆகுது, பேப்பர் நியூஸே வருது, நாங்கள் அடுத்த நாள் போக முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுறாரு, வளர்ந்த சமயத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு அவங்களோட ஸ்டேட்ல சாப்பிட்டியான்னு கேட்டார். அடுத்த வாரத்தை சாப்பிட்டியான்னு கேட்டார். நான் சாப்பிடுவேன் சார், ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். என்னோட இதை சொன்னேன், சார் இவங்க ப்ரொஃபஷனலாக டைமிங் சொல்லலை உங்கள் ஆளுங்க, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ சொன்னாலும் பரவாயில்ல, காலையில் கூப்பிட்டு மத்தியானம் வான்னு கூப்பிடுறாங்க, நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு காலையில் கூப்பிட்றாங்க, அப்படியா, அந்த ஸ்பாட்டில் திட்டினது, போய் சாப்பிட்டு வாங்கன்னு, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு அவங்க ஆளுக்கு திட்டினார். அப்போ அந்த மெசேஜ் அவருக்கு போகலை, இது நான் கண்ணால் பார்த்தது, அப்போது என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த வகையில் நான் விஜயகாந்த் சார் ரொம்ப அந்த எனக்கு நடந்ததை நான் பதிவணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ராகு தோஷம் உள்ள இருந்து கட்டே போட்டிருந்து அந்த கட்டை உடைச்சி சூப்பர் ஸ்டார் நின்று இப்போ வரைக்கும் அந்த இடத்த தக்க வச்சுட்டு இருக்காரு. அப்போது தோஷத்தை உடைக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாமல் அவங்க ஒய்ஃபோட ஜாதகத்தில் ஃபேமஸ் ஆகாது. ஆனால் என்ன சொன்னேன்னா, ஒய்ஃபு மனம் கோணாமல் தனுஷாவுக்கும் அவங்க ஒய்ஃப் ஐயோ பிரிஞ்சிட்டாங்க, ஐயோ சொல்லணும், சொன்னால் தான் தோஷம் உடையும், கண்டிப்பாக அவங்க வந்து சேருவாங்க.